உதய சூரியனா, நல்லா குத்துங்க. கமலுக்கு வினோதினி கொடுத்த சாட்டை அடி என்ன ஆண்டவரே, இப்படி அசிங்கப்படலாமா? கடந்த 2018 தமிழ் திரையுலகம் மட்டுமின்றி தென்னிந்திய திரையுலகம் முழுவதும் புகழ்பெற்று இந்தியிலும் அசத்தி வந்த உலகநாயகன் கமலஹாசன் தமிழக மக்களின் நலனுக்காக மக்கள் நீதி மய்யம் என்ற கட்சியை ஆரம்பிப்பதற்காக தெரிவித்தார். இந்த கட்சி ஆரம்பிக்க கமலஹாசன் முடிவெடுத்த பொழுது அதிமுக, பாஜக மற்றும் திமுகவுடன் கூட்டணி அமைக்கப் போவதில்லை என்றும், மக்கள் நீதி மய்யம் தனித்து போட்டியிட்டு மக்களுக்கான சேவைகளை புரிய உள்ளது என்றும் கூறியிருந்தார். இதனையடுத்த 2019 மக்களவை தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தலிலும் இக்கட்சி தனித்து போட்டியிட்டது. அத்தோடு அதிமுக, பாஜக மற்றும் திமுக என அனைத்து கட்சிகளையும் சரமாரியாக விமர்சித்து வந்தார். கட்சி தொடங்கப்பட்ட 3 அவர் சமூக வலைதளங்களில் முன்வைத்த பதிவுகள் ஒவ்வொன்றுமே இந்த 3 கட்சிகளையும் தெரிவிக்க விடும் வகையில் இருந்தது. இருப்பினும் மக்களவை தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சி 4% வாக்குகளையும், சட்டமன்ற தேர்தலில் 2.5% வாக்குகளையும் பெற்றிருந்தது. அத்தோடு சட்டமன்ற தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட நடிகர் கமலஹாசன் அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசனிடம் சுமார் 1,200 வாக்குகள் வித்தியாசத்தின் தோல்வியில் தழுவினார். அதற்கு பிறகு மீண்டும் சினிமாவில் தனது நேரத்தை அதிக அளவில் செலுத்தி விக்ரம் படத்தில் 2 பாகத்திலும் நடித்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றார். மேலும் தனியார் தொலைக்காட்சியின் பிரபல நிகழ்ச்சி ஒன்றுக்கு தொகுப்பாளராகவும் பணியாற்றினார். இதனையடுத்து மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமலஹாசன் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் அனைத்துமே திமுகவிற்கு ஆதரவாகவும், திமுகவுடன் கூட்டணி அமைப்பது போன்ற வகையிலும் இருந்தது. ஏனென்றால் 2015 சென்னையில் பெய்த கனமழைக்கும் 2023 சென்னையில் பெய்த கனமழைக்கும் அதிக வித்தியாசம் உள்ளது. 2023 பெய்த மழையின் சதவீதமே அதிகம் என்று கூறிய திமுகவிற்கு ஆதரவாக கமலஹாசனும் இது இயற்கை பேரிடர், நம் கையில் ஒன்றுமில்லை என்ற வகையிலான பதிவுகளையும் விட்டார். ஆனால் பிறகுதான் தெரியும், 2015 பெய்த மழையின் அளவே அதிகம் என்று. மேலும் இந்த மழையில் தமிழக அரசு தரப்பில் உரிய நடவடிக்கைகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, நிவாரணப் பொருட்கள் எதுவும் உரிய நேரத்தில் வழங்கப்படவில்லை என்பது மக்களின் முக்கிய குற்றச்சாட்டாகவும் இருந்தது. ஆனால் அவற்றை கண்டுகொள்ளாத வகையில் கமலஹாசன் இட்ட பதிவு சமூக வலைதளத்தில் விமர்சனத்துக்குள்ளானது. அது மட்டுமின்றி காங்கிரசுக்கு நெருக்கமாகவும் இருந்த ராகுல் காந்தியின் பாரத் ஜாடோ பயணத்திலும் அவர் கலந்து கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் 2 பெறும் என்ற வகையிலான வதந்திகளும் அரசியல் வட்டாரங்களில் நிலவி வந்தது. இதற்கு சமூக வலைதளங்களில் இவை அனைத்தும் வதந்தியாகவே இருக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் அடங்கிய விமர்சனங்கள் பதியப்பட்டது. ஆனால் அவர்கள் அனைவருக்கும் ஏமாற்றத்தை கொடுக்கும் வகையில் கமலஹாசன் மக்களவைத் தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போன்றே போவதில்லை, திமுகவுடன் இணைந்த அக்கட்சிக்கு ஆதரவாக செயல்பட போகிறது என தெரிவித்திருந்தார். மேலும் திமுகவும் மக்கள் நீதி மய்யத்திற்கு 1 வழங்கி கூட்டணி அமைத்துக் கொண்டதாக அதிகாரப்பூர்வ செய்திகள் வெளியானது. ஆனால் இந்த செய்தி பலருக்கும் அதிருப்தியையும் ஏமாற்றத்தையும் கொடுத்துள்ளது. அதாவது நாட்டு நலனுக்காக எடுத்த முடிவாக இருக்கட்டும், அப்போ வீட்டு நலன் உதயசூரியன் நல்ல குத்துங்கன்னு என்னை சொல்ல வைங்க பாப்பம் என்று பதிவிட்டு கமலஹாசனின் இந்த முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இப்படி நட்சத்திரங்கள் தரப்பிலும், கமலஹாசன் ரசிகர் தரப்பிலும் கமலஹாசன் திமுகவுடன் கூட்டணி அமைத்துக் கொண்டது குறித்த விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது.